ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نبكرية نرمي شهود الرحلة تايم الرحلة سهود الرحلة السلام عليكم ورحمة الله وبركاته رمضان ماذا نرنجي كندر نام نون ஒரு தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம் இந்த நூலை பொறுத்தவரையில் இந்த நூல் அஷேக் நாசி சாதி ரஹிமஹுல்லா அவர்களுக்குரிய ஒரு நூல் மன்ஹஜு சாலிகின் என்ற அந்த நூலின் கிதாபு சியாம் நோன்பென்ற பாடம் அஷேக் சாலிஹல் ருசைமி ஹபீலகுல்லா அவர்களுடைய விரிவுரையுடன்

இப்போ தந்தையின் பேர் தான் நாசிர் பாட்டனின் பேர் அப்துல்லா அதே போன்று பாட்டனுடைய பேர் இபின் இவர்களுடைய மரணம் ஹிஜிரி ஆயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ஆறு அஷேக் சாலிஹபின் அப்துல்லா இபுன் அஹமத் அல் ஹுசை ஹபீல்லா அவர்கள் உடைய விரிவுரை அவர்கள் நடத்திய அந்த பாடத்தை என்ன எழுத்து வடிவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து இந்த நாட்டுடைய மேல்மட்ட அறிஞர் குழுவிலே இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி இரண்டு ஹரம்கள் புனித ஹரம்களிலே மார்க்க வகுப்புகளை நடத்தக்கூடியவர்கள் அவர்களுடைய விரிவுரையோடு நாம் பார்ப்போம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாஹில்லதி ஜால் அலில் இல்மி உசூலா வசஹல பிஹா இலேஹி உசூலா அல்லாவுக்கு எல்லா புகழும் அவன் எழுமுக்கு அறிவுக்கு அடிப்படைகளை அவன் ஆக்கினான் அடிப்படைகளை அவன் ஆக்கினான் அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அதே போன்று அதை அடைவதற்குரிய அந்த வழியை அவன் எளிதாக்கினான் வாஷது அல்லா அஇஅல்லா வஹதுலா வாஷது அண்ணன் அஹமது அப்துஹூரசோலு ஆஹ் இவ்வாறு அல்லாஹுவையும் அல்லாவுடைய தூதரையும் போற்றி புகழ்ந்த பிறகு இந்த நூலை பொறுத்தவரையில் இது வந்து كتاب الصيام عند طلايبو منهج السالكين وتوضيح الفقه في الدين عند رينول علامة ابن عبد الرحمن ابن ناصر السعدي رحمه الله ورحمه الله كريدي أبي آه عند تهوبيل نام فارق كتاب الصيام المذلا هذا خال قال المصنف رحمه الله نور رودي آه الله رحل كارل بسم الله الرحمن الرحيم كتاب الصيام الأصل فيه قوله تعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم الآية ويجب صيام رمضان على كل مسلم بالغ عاقل قادر على الصوم برؤية هلاله أو إكمال شعبان ثلاثين يوما فنعم عندنا نسيل أمرا عند مولد அந்த விரிவுரையிலும் என்ன செய்யப்படும் அந்த மூலத்தோடு தான் அந்த விரிவுரை சொல்லப்படும் அப்போ எனவே நாம் என்ன செய்யலாம் விரிவுரைக்கு நாம் நேரடியாக செல்லலாம் என்ற அந்த மூலத்தை உள்ள விடயங்களைத்தான் விரிவுரையிலே அவர்கள் குறிப்பிடுவார்கள் விரிவுரையிலே குறிப்பிடுவார்கள் என்ற அடிப்படையில் இப்படிலாம் எதற்கும் நாம் என்ன செய்யலாம் அந்த மூலத்தையும் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துக்கொள்வோம் இதில் அவங்க முதலாவதாக சொல்கிறார்கள் இதில் அடிப்படை இந்த பா பாட பாடத்தின் அடிப்படையாக அல் என்னுடைய அடிப்படை அல்லாஹுடைய வார்த்தைகள் ஐதீன் குத்தி பாலிக்கும் கபிலிக்கும் சூரத்துல் பக்ரா ஒரு நூத்தி எண்பத்தி மூன்றாம் வசனம் மோமன்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது இப்ப வய ஜி ரமதான் முரம்மதான் இந்த ரமதானுடைய நோன்பு யார் மீதெல்லாம் கடமையாகும் என்றால் முஸ்லீம் முஸ்லீமான பாலிக பருவ வயதை அடைந்த ஆக்கில் புத்தி சுவாதினமுடைய காதிரின் அல்ல சோம் நோன்பு வைப்பதற்கு சக்தி பெற்ற ஆற்றல் பெற்ற அதே போன்று பிறையை பார்ப்பது கொண்டு அல்லது ஷாபானை முப்பதாக பூர்த்தியாக்குவதன் மூலம் என்ன செய்யும் இந்த நோன்பு என்பது கடமையாகும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு கூற்று இதாரோ ஐ துமுகு ஃபாஃப்திரு நீங்கள் பிறையை கண்டால் நோன்பையுங்கள் பிறையை கண்டால் நோன்போய் விடுங்கள் மாலைக்கும் உலகூ நீங்கள் மேகமூட்டம் இருந்தால் என்ன செய்ய அதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் இன்னொரு ரிவாயத்துல அதை நீங்கள் முப்பதாக கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் ஷாபான் என்பதைத்தான் அதே போன்று ரமதானுடைய பிறையும் அவ்வாறுதான் நீங்கள் பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் எனவே அந்த ஷவாலுடைய பிறையை பார்க்கும் போதும் இந்த நிலை ஏற்படலாம் இப்ப முப்பதாக கணக்கிட்டு கொள்ளுதல் சரி அடுத்ததாக இன்னொரு வார்த்தைகள் இன்னொரு வார்த்தை வருது ஷபான அஹ் இவ்வாறு ஷபானை நீங்கள் முப்பதாக நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் கணக்கிட்டு பூர்த்தி செய்யுங்கள் அதாவது ஒரு நீதியான ஒருவர் கண்ட அந்த பிறையுடைய சாட்சி நீதியான ஒருவர் பிறையை காணுகிறார் என்றால் அதை கொண்டு என்ன செய்யப்படும் நோன்பு நோட்கப்படும் அதிலான் ஏனைய மாதங்களை பொறுத்தவரையில அதனுடைய பிறையை வந்து என்னது நம்பகமான இரண்டு பேர் என்ன செய்ய வேண்டும் அந்த பிறைகளை காண வேண்டும் இருவருடைய அந்த சாட்சி இல்லாமல் என்ன செய்யப்பட மாட்டாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அடுத்து வயஜிபு தபியு துன்னிய லசியாミル ஃபர் ஃரதலான நோன்புக்குரிய নিয়ত என்பதை செய்ய வேண்டும் இரவில் வைப்பது கடமையாகும் வ அம் அன் நஃபலு ஃயஜுзу பி லியத்தி நஹார் உபரியான நோன்பை பொறுத்தவரையில் பகலிலும் என்ன செய்யலாம் அதுக்குரிய niyate வைத்துக்கொள்ளலாம் வல் மரீதுல் லذي வல் முசாஃபிர் லஹுமா அல் ஃபித்ரு வஸ் அதாவது நோயின் மூலம் சிரமப்படக்கூடிய ஒரு நோயாளி அதே போன்று ஒரு பிரையான இவர்கள் என்ன செய்வார்கள் இவர்கள் நோன்பை விட்டுவிட்டு பிறகு என்ன செய்வாங்க அவங்க நோன்பை நோற்றுக்கொள்வார்கள் அவங்க நோன்பை வந்து என்ன செய்வ விடுவாங்க விட்டுட்டு பிறகு நோற்றுக்கொள்வார்கள் வல் ஹாது மாதவிடாய் பெண்கள் அந்த பிள்ளை பேற்றுடைய அந்த இரத்தம் வெளிப்படக்கூடிய அந்த நிஃபாஸுடைய பெண்கள்யாம் அவர்கள் இருவரும் மீது நோன்பு ஹராமாகும் அவர்கள் மீது கவாட்சது கடமை அதாவது கற்பிணி பெண் பால் ஊட்டக்கூடிய பெண் ஒரு அலா ஊட்டக்கூடிய அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே பயந்தால் அவர்கள் நோன்பை விடுவார்கள் செய்வார்கள் கவாட்ச் செய்வார்கள் قضيتان بذي إذا أدي كوري بري كوري بري كوري أرخل قضاء جيو عن كل يوم مسكينة أذي بوندري عند نون بخل كبارة ماه إن سيو أرخل بيدو بات نون بخل كبارة ماه وراء إليك اونا ولي بار والعاجز عن السومي لكبرين أو مرضين لا يرجى بروءه فإنه يطعم عن كل يوم مسكينة هذا هو வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் முதுமையின் காரணத்தால் அல்லது நோய் நோய் என்றால் எப்படி இல்லை அயூர்ஜா புரு குணமடையாத குணமடையும் என்பதை எதிர்பார்க்க முடியாத ஒரு நோயாளியாக இருக்கக்கூடியவர் அல்லது வயது முதிர்ந்தவராக முதுமையில் இருக்கக்கூடியவர்கள் நோன்பை நோட்க முடியாமல் இருப்பவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த நோன்புகளை கணக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஏழை கூணவழிப்பார்கள் ஒமன் அப்தர ஒருத்தர் வந்து நோன்பை என்ன செய்கிறார் நோன்பை விடக்கூடியவர் மீது கதா மட்டும் என்ன செய்யும் கடமையாகும் நோன்பை விடக்கூடியவர் மீது கதா மட்டும் கட கடமையாகும் நோன்பை விடக்கூடியவருக்கு அலைகில் கதா உபத் அவருக்கு கதா மாத்திரம் அந்த நோன்பை நிறைவேற்றுவது மாத்திரம் கடமையாகும் அந்த நோன்பை விடுதல் என்பது ஏதாவது உண்பதன் மூலம் அல்லது பருகுவதன் பருகுவதன் மூலம் அல்லது வேண்டுமென்று வாந்தி எடுப்பதன் மூலம் அல்லது இரத்தம் குத்தி எடுப்பது அல்லது வந்து என்ன செய்வது அந்த உடலுறோடு தொடரப்பட்ட விடயங்கள் மூலமாக ஒருவருக்கு விந்து வெளிப்படுதல் இவ்வாறான விடயங்கள் எனவே அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் உள்ள அந்த அவ்வாறான அதோடு தொடர்பட்ட விடயங்கள் காரணமாக இவ்வாறு விந்து வெளிப்படுது என்பதெல்லாம் என்ன செய்யும் ஒருவருக்கு அந்த நோன்பை அவர் என்ன செய்ய வேண்டும் கதா செய்ய வேண்டும் இதன் மூலமெல்லாம் நோன்பு நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை இங்கு சொல்கிறார் அதே நேரத்தில் ஒரு நோன்பாளியாக இருக்கும் நிலையில் இல்லற உறவில ஈடுபட்டால் அவர் அந்த நோன்பை கதா செய்வதோடு அடி ஒரு அடிமை என்ன செய்ய வேண்டும் உரிமையிட வேண்டும் அதை பெற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு இருக்க வேண்டும்

என்ற இந்த ஹதீஸ் ஒகால அதாவது மக்கள் இருக்கிறார்கள் நோன்பு திறப்பதை அவர்கள் அவசர அவசரப்படுத்தும் காலம் எல்லாம் விரைவுபடுத்தும் காலம் எல்லாம் அதாவது நோன்பை திறக்கக்கூடிய அந்த நேரம் நுழைந்தவுடன் என்ன செய்யணும் அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்ட வேண்டும் ஷஹர் செய்யுங்கள் நிச்சயமாக ஷஹரில் என்ன இருக்கிறது பறக்கத்து இருக்கிறது ஷஹருடைய உணவில் பறக்கத்து இருக்கிறது முத்தஃப குன் அலஹி புஹாரி முஸ்லீனுடைய செய்தி வகாரசல் அல்லாஹுலர் செல்லம் இதா அப்தர் அஹதுக்கும் ஃபல்யுஃப்திர் அலா தம்ரின் உங்கள் ஒருவர் நோன்பு திறக்கும்போது பேரித்த படத்தை கொண்டு நோன்பு திறக்கட்டும் ஃபை இல்லம் யஜித் அதைப் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஃபல் யுஃப்திர் அலாமா அவர் தண்ணீரை கொண்டு நோன்பு நோன்பு திறக்கட்டும் ஃபைன ஹவுத் நிச்சயமாக அது தூய்மையானது என்ற இந்த செய்தி ராவுல் ஹம்சா என்ற அந்த நூல் அதாவது திருமீதி நசாய் அபூ தாவத் இது போன்ற நூல்களை இடம்பெற்றக்கூடிய செய்தி வக்கால சல்லா அலி வல்லம் அல்லாவுடைய தூதர் கூறினார்கள் மல்லம் யத அகவுல ஜூரி வல் அமல பிஹி வல் ஜஹல் அலை சலில்லாய் ஹாஜத்து மல்லம் எத அகவுல ஜூரி வல் அமல பிஹி வல் ஜஹல யார் பொய்ய பொய்யாக பொய் பேசுவதையும் பொய்யாக செயல்படுவதையும் அறிவீனமாக செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ அவர் உணவை விடுவதிலும் குடிபானத்தை விடுவதிலும் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை என்ற இந்த செய்தி புகாரியுடைய செய்தி வக்கார சல்லாத்தி இது புகாரி முஸ்லிமுடைய செய்தி அதாவது யாராவது நோன்பு கடமையான நிலையில் மரணித்தால் அவர்களுடைய பொறுப்பாளர் அவருக்கு பகரமாக நோன்பு இருக்கட்டும் என்ற செய்தி அஹ் அரபாடு நோன்பை பற்றி கேட்கப்பட்ட போது அது அது கடந்த வருடம் முன்னோக்கி வரக்கூடிய வருடத்தினுடைய சிறுபாவங்களுக்கு பரிகாரம் சியாமி நோன்பை பற்றி அல்லாவுடைய தூரிடம் கேட்கப்பட்ட போது சொன்னார்கள் கடந்த வருட பாவங்களுக்கு சிறு பாவங்களுக்கு பரிகாரம் அவர்களிடம் திங்கக்கிழமை நோன்பை பற்றி கேட்கப்பட்ட போது சொன்னார்கள் நான் பிறந்த நாள் அதே போன்று அந்த நாளில் தான் நான் தூதராக அனுப்பப்பட்டேன் நல்லதன் மீது அல் குரான் அருளப்பெற்றது என்று சொன்னார்கள் முஸ்லீம் வரக்கூடிய செய்தி وقال صلى الله عليه وسلم الله عليه من صام رمضان ثم اتبعه ستا من شوال يا رمضان نون برند هذا يتردد هذا شوال الآل نون بحلي يرباره أور كالا ملوذن ورد ملوذن نون برند هذا يبون ري مسلم ري وقال عبو ذر عمرنا رسول الله صلى الله عليه وسلم أن نسوم من الشهر ثلاثة أيام عبو ذر رضي الله عنه ورقل كورنا رخل الله عليه توذر امك ماذا تل مون رنون بحلي نوركم عند مون رنون بحلي ثلاثة أشر அர்பாஸ்ரா அதாவது பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்கள் இது நசா திருமீதியில் இடம்பெறக்கூடிய செய்தி வனஹா சியாமி இரண்டு நோன்புகளை இரண்டு நாட்கள் நோன்பு இருப்பதை நமக்கு தடுத்தார்கள் அதாவது ஃபித்ரி நகர் நோன்பு பெருநாளுடைய தினம் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தில் நோன்பு இருப்பதை தடுத்தார்கள் இது புகாரி முஸ்லீமுடைய ஹதீஸ் ஒகார சல்லாவுடைய அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஐயா முத்தி ஐயா வதிக்கிற வின் முஸ்லிம் முஸ்லிமுடைய ஹதீஸ் அதாவது மாதத்துடைய பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய நாட்கள் அந்த பிறநாளுடைய நாளை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஐயா முத்தரீடைய மூன்று நாட்களும் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் அல்லாஹுவை திக்ரு செய்வதற்கும் உரிய நாட்களாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மகார சாஹாவுடைய அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஜுமா உங்களில் எவரும் ஜும்மாவுடைய நாளில் நோன்பு நோக்காதீர்கள் இல்ல ஐயோ கபிலஹோன் அதற்கு முன்னாலோ அல்லது பின்னால் வியாழன் அல்லது சனி அந்த நாட்களில் நோன்பை நோன்பு நோற்றாலை தவிர பின்னடை முன்னால் ஒரு நாளை சேர்த்து நோற்றாலை தவிர இது முன்தபு புகாரி செய்தி வகாரா சலா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் தன்பி எவர் ரமதானில் ஈமானோடும் கூலி கூலியை எதிர்பார்த்து நோன்பு இருப்பாரோ அல்லா அவரது முன் செய்த பாவங்களை மன்னிக்கிறான் அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதே போன்று ஈமான் சாபன் எவர் ரமதானில் ஈமானோடும் நட்கூலி அல்லாஹ்விட எதிர்பார்த்தரான் இரவில் நின்று வணங்குவாரோ ரமதானுடைய மாதத்தில் அவரது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அதேபொன்று ஓமன் காம லயலத்துல் கதிர் ஈமானன் வஹ்திஸாவன் غஃஃபிர له ما تقدم من ذنب யவர் லயலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானோடும் நட்கூலி அல்லாஹ்விட எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ அவரது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் முத்தஃபகுன் আলাই வ كان يعتكف العشر الاواخر من رمضان حتى توفى الله الله உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை

இப்ப இந்த ஜக்காத்துடைய சட்டங்களை அவர் விளக்கியதன் பிறகு அதை முடித்த பிறகு அதை தொடர்ந்து நினைசிறாங்க பாடத்தை என்ன நினைசிறார் இங்கே அதை தொடர்ந்து கொண்டு வருகிறார் அப்ப எனவே அந்த அடிப்படையில் எடுத்தீங்கன்னா சொன்னா இப்ப உதாரணமாக இப்ப இஸ்லாத்துடைய அந்த ஐந்து தூண்கள் நான்கு தூண்கள் நீங்க எடுத்தீங்கன்னா நான்கு விடயங்கள் தொழுகை ஜகாத் நோன் ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு இபாதத்துகள் அஹ் அந்த அந்த நான்கு இபாதத்துகள்ல வந்து அஹ் தொழுகைக்கு அடுத்ததாக ஜகாத் அதற்கடுத்து சியாம் அதற்கடுத்ததாக ஹஜ்ஜுடைய பாடத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இப்ப இந்த முதல் அர்கானில் இஸ்லாமில் அமலியத்தில் அர்பா பாதுஹா இந்த ஒவ்வொன்றும் என்ன செய்த ஒவ்வொன்றோடு பிணைந்த இஸ்லாத்துடைய அர்கான்களாக இவைகள் இருக்கின்றன அஹ் எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்றாங்க இதை கொண்டு வருகிறார்கள் சரி அடுத்து வருகிறார்கள் நோன் பென்றால் மார்க்க ரீதியான மார்க்க கண்ணோட்டத்தில் நோன்பென்றால் என்ன இம்சா குன் அப்திமின் எனவே நீயத்தை கொண்டு தடுத்துக் கொள்ளுதல் இம்சா கண்டால் தடுத்துக் கொள்ளுதல் நீயத்தின் மூலம் அறியப்பட்ட சில அறியப்பட்ட விடயங்களை விட்டும் ஒரு குறிப்பிட்ட அடியான் குறிப்பிட்ட விடயங்களை விட்டு ஒரு குறிப்பிட்ட அடியான் அவர் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் இதற்கு சொல்லப்படுகின்ற வரை விளக்கணம் இங்கே குறிப்பிடுகிறார்கள் அப்ப அப்ப சியாமுக்கு இவங்க சொல்லக்கூடிய விளக்கமாக நியத்தை குறிப்பிடுகிறார் தடுத்துக் கொள்ளுதல் குறிப்பிட்ட விடயங்களை விட்டு ஒரு ஒரு குறிப்பிட்டவர் அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் சரி இது வந்து எத்தனை விடயங்களை உள்ளடக்குது என்றால் ஐந்து விடயங்களை உள்ளடக்குகின்றது எத்தனை விடயங்கள் ஹம்சத்தோமூர் ஐந்து விடயங்களை முதலாவது என்ன இந்த வரைவிலக்கணம் என்பது இங்கு சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் என்பது இவங்க நோன்புக்கு சொன்ன வரைவிலக்கணம் ஐந்து விடயங்களை உள்ளடக்குகிறது ஒன்று கொள்ளுதல் முதலாவது தடுத்து கொள்ளுது வகுமிம்பாபி தர்க் லாமிம்பாபில் ஃபீல் அப்போ நோன்பு என்பது விடுதல் தான் நோன்பு என்பது என்ன விடுதல் நோன்பு என்பது ஒரு ஒரு செயல்பாடு செயல் அல்ல விடுவது இப்ப விடுவதன் மூலம் உள்ள ஒரு வணக்கம் தான் நோன்பு என்று வணக்கம் அப்ப இது முதலாவது இதை கவனிக்க வேண்டும் வசான் இரண்டாவது சொல்றார் அந்நாதல் இம்தினா மக்ரூனின் துமை இசுகு அன் கைரி இதுல வந்து அஹ் இங்கே தடுத்துக் கொள்ளுதல் என்பது நீயத்தோடு தொடரப்பட்டது எதோடு சேர்ந்து இருக்கிறது நீயத்தோடு தொடரக்கூடியதாக இருக்கிறது என்றால் வேறு விடயங்களை விட்டு பிரித்தறியக்கூடியதாக எங் எது இருக்கிறது நீயத்தன் இருக்கிறது அப்படிதானே உதாரணமாக அஹ் ஒருவர் வந்து உண்ணாமலும் பருகாமலும் சும்மா உண்ணாமலும் பருகாமலும் இருக்கிறார் என்று சொன்னால் அது நாங்கள் நோன் பண்ணி சொல்ல மாட்டோம் நீயத்தின் மூலம்தான் அது பிரித்தறியப்படும் ஏனையவைகளை விட்டு எதன் மூலம் பிரித்தறியப்படும் அவர் அவரது நீயத்தின் மூலம்

இங்கு எதன் மூலம் வேறு வேறுபடுகிறது அஹ் இங்க நீயத்தின் மூலம்தான் உதாரணமாக சிலவங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நோய்க்கு சிகிச்சை என்ற அமைப்புல அல்லது வந்து உடலை குறைப்பதற்காக ஆஹ் அல்லது வளர்மையாக ஆஹ் சிலவங்க என்ன செய்வாங்க இவ்வாறு சில வேறு காரணங்களுக்காக எல்லாம் ஒரு ஒரு உணவை தடுத்துக் கொள்வார் உண்ணாமலும் பருகாமலும் இருக்கலாம் ஆனால் இங்கு ஆஹ் கவுனிகி பினியத்தை தக்கார்பு இல்லாஹி சுபஹானு தலை அப்ப நோன்பு எப்படி ஏற்படுகிறது அதாவது இதன் மூலம் இறை நெருக்கத்தை பெறுதல் என்ற நீயத் அந்த நோன்பை உண்ணாமலும் பருகாமலும் அவற்றை தடுத்துக் கொள்வது என்பது என்ன செய்வது அதற்கு நீயத்து வைத்து அதன் மூலம் நான் இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்பது அப்ப இதன் மூலம் தான் இது வேறுபடுகிறது அப்ப இது இரண்டாவது விடு வசாலி சிவா மூன்றாவது என்று சொல்கிறார் அன்னஹாதல் இம்சாக்கல் காயின பினியத்தின் அல்லகுபி அஷ்யா மலூமா

அதுதான் எப்படி சொல்லுவாங்க நோன்பை பால்படுத்தக்கூடியவைகள் அதுக்கு இன்னொரு பேரும் சொல்வார்கள் என்ன சொல்லப்படும் அல் முஃபத்திராத் நோன்பை முறிப்பவைகள் நோன்பை முறிக்கக்கூடியவைகள் அப்ப இங்க கவனிக்க மூன்றாவது விஷயம் என்ன அப்ப குறிப்பிட்ட இருந்து தன்னை தடுத்துக் கொள்ளுதல் அந்த குறிப்பிட்ட விடயங்கள் என்பது என்ன நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்கள் நோன்பை பால்படுத்தக்கூடிய விடயங்கள் என்பதைத்தான் இங்கு புகாக்கள் இதை எப்படி அழைப்பார்கள் முஃசிதா சியாம்

தி அப்ப எனவே இந்த தடுத்து கொள்ளுதல் என்பது இந்த குறிப்பிட்ட விடயங்களை விட்டு தடுத்துக் கொள்ளுதல் என்பது இது யாரோடு சம்பந்தப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட அடியாரோடு சம்பந்தப்படுகிறது குறிப்பிட்டவரோடு ஒருவரோடு சம்பந்தப்படுது ஏன்னா எங்களுக்கு தெரியும் நோன்பை நோட்பதற்கு கடமையானவர்கள் விதி அளிக்கப்பட்டவர்கள் நோன்பு நோட்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் இருக்கிறது இது வந்து யார் அந்த அந்த நோன்பை நோட்பவரோடு தொடர்படக்கூடிய ஒரு ஒரு விடயம் அப்ப அந்த நோன்பை நோட்பவரோடு குறிப்பிட குறிப்பிட்ட ஒரு விடயம் இது அப்ப அதனால தானே குறிப்பிட்ட ஒரு அடியார் குறிப்பிட்டவர் என்பதை இது நாலாவதா சொல்றார் வஹாமி சுஹா ஐந்தாவது அஹ் இதை சொல்றார் அந்நகாதல் இம்சாக்கல் கா இன பினியத்தின் அன் அஷ்யா மஹலூமா மின் அப்தின் மஹலூம் அஷ்யா மஹலூமா மின் அப்தின் மஹலூம் என்பதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அதாவது ஐந்தாவது விஷயம் என்ன அதாவது நாங்க சொன்னோம் என்ன அதாவது தடுத்துக் கொள்ளுதல் நீயத்தின் மூலம் குறிப்பிட்ட விடயங்களை விட்டு அந்த குறிப்பிட்டவர் அலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் குறிப்பிட்ட நேரம் அதற்கு இருக்கிறது நேரம் என்பது வக்து துலு அப்ப இது அந்த நேரம் என்பது என்ன அந்த இரண்டாவது உதயத்தில் இருந்து சூரியன் மறையும் வரை உள்ள நேரம் சூரியன் மறைந்தவுடன் அந்த நேரம் முடிகிறது அப்ப இந்த குறிப்பிட்ட நேரம் என்று அந்த வணக்கத்துக்குரிய நேரத்தை சொல்கிறார் அப்ப எனவே அப்ப நோன்பன்ற அந்த வார்த்தைக்குரிய அசியாம் என்ற வார்த்தைக்குரிய வரை விளக்கணத்தை நாங்க இப்ப பார்த்தோம் புரியுதா உமூரில் நல்லா புரிஞ்சுக்கோம் இந்த ஐந்து விடயங்கள் இந்த ஐந்து விடயங்கள்ல தான் அப்ப சியாம் என்ற அந்த வார்த்தைக்குரிய மார்க்க ரீதியான விளக்கம் என்பது இதைத்தான் சுற்றி நிற்கிறது இதைத்தான் சுற்றி நிற்கிற இதனுடைய பொருள் என்பது இதுதான் புரியுது சொல்றது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப வரை வரைவிலக்கணம் என்பது எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க வரைவிளக்கம் என்பது அப்படியே அதை எதையும் விடாமல் அதை உள்ளடக்கி விட வேண்டும் அப்ப இந்த நூலுடைய ஆசிரியர் இந்த இந்த பாடத்தை எதை கொண்டு ஆரம்பிக்கிறார் எந்த அசலை கொண்டு எந்த அசலை நினைவு கூர்ந்து ஆரம்பிக்கிறார் என்றால் ஐ அப்ப நோன்பு என்பது கடமை என்பதற்குரிய ஆதாரம் நோன்பு என்பது இது கடமை என்பதற்கு ஆதாரத்தை கொண்டு இதை ஆரம்பிக்கிறார் அல் அப்ப அதற்கான அசுல் அடிப்படை எந்த வசனம் நோன்பு கடமை என்பதற்கான

சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா விடயங்கள் இதன் மூலம் என்ன செய்யப்படுது இந்த வசனம் விளக்குகிறது ஆரம்பமாக அகது நோன்பு கடமை என்பதற்கான ஆதாரம் விளக்கம் எதுல இருக்குது குத்தி பாலைக்கும் உங்கள் மீது கடமை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது ஆஹ் எனவே இங்க வந்து கிதாபா என்பது இந்த என்ற வார்த்தை மௌதூல் முன்ஷர் அண்ட் லி தில இஜாப் அப்போ இது வந்து மார்க் ரீதியாக நீங்க எடுத்தீங்கன்னா சொன்னா இது எதற்க ஆதாரம் என்றால் இந்த வார்த்தை கடமை கடமை என்பதற்கான ஆதாரமாக இது இருக்கிறது த கரஹோ கைமுரஹிமுள்ள வார்த்தை தனது பதா உல் ஃபவாயித் என்ற நூலிலே இதை குறிப்பிடுகிறார்கள் ஆஹ் அப்போ இதுவே இங்க கிதாபா என்பது என்ன நீங்க பார்க்கலாம் குருவானில பல வசனங்கள் வசனங்களே ஆகியுள்ளது நாமனும் குத்திமாலைக்கு முள் கித்தால் அப்படி அந்த ஒரு இடத்தை பொறுத்து அது வித்தியாசப்படும் குத்திமாலயக்கு முள் இப்படி எல்லாம் வரும் சரி இப்ப நாங்க பார்ப்போம் மீது கடமை என்றுதான் இந்த வசனம் சொல்லுது நோன்பொங்கல் மீது கடமை அது எப்போது கடமை அது எப்போது என்று அந்த குறிப்பிட்டு வரக்கூடிய விடயம் இந்த வசனத்துல இடம் இடம்பெறல அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்கள் நீங்க பாக்கலாம் அப்ப எவர் உங்களில் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோட்கட்டும் அந்த மாதத்தை எந்த ரமதான் ரமதான் பேசப்படும் அல் மது ஆயாத்தி கபுல் அதற்கு முன்னால் உள்ள வசனத்தில் ரமதான் என்ற அந்த மாதம் பேசப்படுகிறது எனவே எனவே முஸ்லிமின் ஷஹர் ரமதான் முஸ்லிம்கள் மீது நோன்பு கடமை என்பது ரமதான் மாதத்தில் என்பதை இங்கு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சரி அடுத்தது வல் ஆஹர் அந்த வசனத்துல எதுல யாயு உள்ளதி நாமோட குத்தி பழைக்கும் சியாம் என்பதுல ரெண்டு விஷயத்த முதல் விஷயம் என்ன நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்படுவது கடமை என்பதற்கான ஆதாரம் இரண்டாவது சொல்றார் நோன்பு ஹிக்மத் அதனுடைய நுட்பம் என்ன அது விளக்கப்படுகிறது மது கூறா வகிய கவுலகுத் வசனத்தில இறுதி நினைக்கு பார்க்கலாம் ல அல்ல கும்தத் தகூன் நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் நீங்கள் தகவா உடையவர்களாகலாம் என்பதை தான் அல்லாஹ் அந்த ஹெக்ம கடமையாக்கப்பட்டதினுடைய ஹிக்மத்தை அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் யார் அவன் ஹக்கீம் ஞானம் அப்ப அவன் ஒன்றை கடமையாக்குகிறான் என்றால் நிச்சயமா அது நின்னருக்கும் அதுல ஹெக்மத் இருக்கிறது ஞானம் இருக்கிறது நுட்பம் இருக்கிறது நோன்பின் நோக்கம் என்ன நோன்பின் நோக்கம் தான் தஹசை தக்வாலில் ஹல்க் என்ன அதாவது அந்த நோன்பை நோக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த படைப்பில் மனிதர்கள் நோன்பை நோட்பவர்கள் அஜின்களாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் அதன் மூலம் என்ன செய்ய தக்குவாவை அடைந்து கொள்ளுதல் என்ன செய்யறது தக்குவாவை இறை அச்சத்தை அடைந்து கொள்ளுதல் அல்லாஹ் அல்ஹல் கபித் தக்குவா அல்லாஹ் என்ன செய்தான் தனது படைப்பினங்களுக்கு அல்லாஹ் தனது படைப்புக்கு அல்லாஹ் தக்வாவை

இந்த வசனம் எதை பேசுது தக்குவாவை அடைவதற்கான வழி தக்குவாவை அடைவதற்கான வழியை விளக்குகிறது அல்லாஹ் தக்குவாவை ஏவுகிறான் அதே போன்று தக்குவாவை அடைவதற்குரிய வழிகளையும் அல்லாஹ ஏவி இருக்கிறான் இந்த வழியில் இந்த இபாதத்துகளில் இந்த அமர்களின் மூலம் நீங்கள் தக்குவாவை அடையலாம் அப்ப எனவே இங்கு சொல்லப்படுகின்ற அந்த வணக்கம் என்ன நமதான் மாதத்தில் நோன்பு நோற்றல் சரி சும்மா லெகரல் முசன் நிபு மைஜி ஆலஹிசியாம் ரமதான் அடுத்து வந்து ஆசிரியர் நூலாசிரியர் என்ன சொல்றாரு நோன்பு யார் மீது கடமை நோன்பு யார் மீது கடமை என்பதை சொல்லும் போது இதுல பாத்தீங்கன்னா இந்த பிரக்கெட்ல உள்ளது இந்த பிரக்கெட்ல வந்து இந்த சிகப்பு நிறத்துல உள்ளது வந்து நீங்க எடுத்தீங்கன்னா மூலாசிரியருடைய அந்த நூலாசிரியருடைய மூல வார்த்தைகள் மத்தன் நாங்கள் இதை மத்துன்னு சொல்லுவோம்

நோன்பு கடமையாவதற்குரிய முதல் நிபந்தனை சொல்வது அல் இஸ்லாம் ஒரு நிராகரிப்பாளர் மீது நோன்பு என்ன கடமையாக மாட்டாரு நோம்பு கடமை இல்லைன்னு சொன்னா அவர் மறுமையில் என்ன தண்டிக்கப்பட மாட்டாரா நோம்பு இல்லைன்னா அதுக்கு முன்னால் அவருக்கு ஒரு கடமை இருக்கு நோன்பு அவருக்கு கடமையாவதுக்கு முன்னால் ஒரு கடமை இருக்கு அந்த கடமையை அந்த கடமையை செய்தால் அவருக்கு நோன்பு கடமையாகும் அப்படித்தானே அவர் ஷஹாதத் ரசூல்வா வணக்கத்துக்குரிய அல்லா வைத்தவர் வேறு யாரும் இல்லை மெஹமது சல்லாம் அல்லாவுடைய தூதர் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள அது அவரது முதல் கடமை அதை ஏற்றால் தான் அதற்கு பிறகுள்ள இந்த கடமைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ரமதான்ல நிறைய பேர் என்ன செய்வாங்க நாங்க பார்க்குறோம் நிறைய எல்லாம் ஷேர் ஆகும் முஸ்லீம் அல்லாத பலர் வந்து நோன்பு வைக்கிறாங்க நோன்பு வச்சுருக்கிறாங்க என்று நிறைய பேர் எழுதுவாங்க நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று ஆனால் அந்த நோன்புக்கு அல்லா இடத்துல கூலி இருக்கிறதுனா கூலி கிடையாது ஏன் கூலி கிடையாது அவர் முதலில் என்ன செய்ய வேணும் அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வணக்கத்துக்கு நான் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை ஏன்னா அவன் தான் நோன்பை கடமையாக்கினான் நோன்பை கடமையாக்கியவன் அவன் முதல் என்ன செய்வேனும் அவன் அவன் தான் வணக்கத்துக்குரிய தகுதியான ஒரே இறைவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த நோன்புடைய வழிமுறையை காட்டித் தந்த தூதர் நோன்பை எவ்வாறு அந்த நோன்பு என்ற வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற வழிகாட்டலை தந்தவர் யாரு முகமது சல்லாசம் அல்லாவுடைய தூதர் அவரை அல்லாவுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையை ஏற்றுக்கொள்ளாம ஆஹ் நோன்பு நோட்பதன் மூலம் என்ன செய்யாது அவர்களுக்கு அல்லாவிடத்தில் எந்த பயனும் கிடைக்காது அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது நன்மைகள் கிடைக்கலாம் அல்லது உலக ரீதியாக அவருக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கலாம் ஆனால் அல்லாவிடத்தில் எது நன்மை அவர்களுக்கு இருக்குதாண்டா முதலில் என்ன செய்யணும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரி வசானி ஹாஜில் ரெண்டாவது சொல்றார் அல்முலு அல்மு அல்மது அப்ப அவர் என்ன செய்யணும் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும்

வயதிருபம் அது ஆதாரிக்க வெள்ளும் எனவே அது என்ன செய்வது அஹ் அவங்களுக்கு வந்து நோன்பு நோற்றுமாறு அவங்களோட பொறுப்பாளர் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு ஏவுவது பிள்ளைகளுக்கு ஏவுவது அவங்க நல்ல நன்மை தீமையில விளங்கக்கூடிய ஒரு வயதை அவங்க அடையும் போது உதாரணமாக ஒரு ஏழு எட்டு வயது ஒன்பது பத்து வயது வரும்போது அவங்க என்ன செய்வது அதை பழக்குவதற்காக பயிற்றுவிப்பதற்காக ஆஹ் என்ன செய்ய அவர்களுக்கு ஏவுவது அவங்களை வந்து என்ன செய்வது அவங்கள அந்த அதை பயிற்றுவிப்பதற்காக ஒழுக்கம் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு அதை அடித்தாவது அந்த வணக்கத்தை அவர்களுக்கு தூண்டுவது என்பதை சொல்கிறார்கள் சரி வசா சுஹா மூன்றாவது அல் அக்கல் அக்கல் என்ன அதாவது ஒரு சீரிய புத்தி உடையவராக அவர் இருக்க வேண்டும் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் அப்ப இதுல இருந்து யாரு வெளியே போவாங்க அதாவது மனநோயாளிகள் பைத்தியக்காரர்கள் அவர்கள் மீது கடமையாக மாட்டார் ஏன் அவர்களுக்கு சீரிய ஒரு சிந்தனை புத்தி கிடையாது எனவே அவர்கள் மீது கடமை இல்லை இப்ப இதுல கடமை யார் மீது என்றால் அந்த புத்தி சுவாதீனம் உள்ளவர்கள் அஹ் என்பதை இங்கே புரிந்து கொள்ளணும் நான்காவது அல் குதரா ஆற்றல் அலசோம் நோன்பை நோட்பதற்கு சக்தி உள்ளவர்கள் அப்ப இதிலிருந்து யார் வெளியே போவாங்க பல ஏஜிபோ ஆல ஆஜிஸ் இன் அன்ஹூலி கீபரின் அவ் மரோவின் என்ன யார் மீது கடமை இல்லை வயோதி நிலை முதுமை அல்லது நோயின் காரணத்தால் நோற்க முடியாதவர்கள் அப்ப இவங்களுக்கு என்ன செய்தால் இது கடமை இல்லை அவர்களுக்கு கடமை இல்லை சரி இப்போ நாங்கள் பார்ப்போம் வஷ்ஷர்தானி அஸ்ஸானி வசாலிஸ் இரண்டாவது மூன்றாவது நிபந்தனைகள் இரண்டாவது மூன்று அல் புலு அல் அக்கல் என்ற அந்த இரண்டு நிபந்தனைகள் யுதுக்கரான் இஃதிசாரன் கமா தக்கத்தம் இங்க வந்து என்ன செய்வோம் அந்த இரண்டும் சுருக்கமாக இங்கு சொல்லப்படுகிறது பிவஸ்வி பிவஸ்வி அத் தக்லீஃப் அ தக்லீஃப் என்ற வார்த்தை தக்லீஃப் அந்த அந்த கடமையை வந்து நிறைவேற்றக்கூடிய அந்த தக் அந்த தக்லீஃப் என்பதை சொல் அதை சொல்லப்படும் அஸ்யாம் வாஜிபுன் அலல் முஸ்லிமில் முகல்லபில் காதிரி அல சௌம் எப்படி சொல்லப்படும் முஸ்லிமி முஸ்லிமான ஒவ்வொரு மீதும் முக்கல்லப் என்றால் முக்கல்லப் என்று சொல்லும் போது அந்த பருவ வயது என்பதெல்லாம் அதுல வந்துடும் அந்த அறிவு அறிவு என்பது அக்கல் பாலியகன்ற வார்த்தைக்கு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை முகல்ல காதிரி அலசம் நோன்பை நோட்பதற்கு சக்தி உள்ளவர்கள் மீது என்பதை நாம் முக்கல்லப் என்ற வார்த்தையும் பயன்படுத்துவோம் அதே நேரத்தில் வய வய கூர் உல்ஃப் ஹொஹா உபி தத்மி நிஹாதி ஹில் ஹா எவென் வலா அனுஃபசா இத வந்து இன்னும் சில வாசங்களில சேர்த்தும் இருக்கக்கூடிய அறிஞர்கள் இந்த வார்த்தை எப்படி முழுமைப்படுத்துவாங்கன்னு சொன்னா அதாவது மாதவிடாயோ அந்த நிஃபாஸுடைய பெண்களையோ தவிர்த்து ஏன்னா அவங்க இதுன்னு இல்ல கடமை இல்லை அவங்களுக்கு நோற்பது ஹராம் வாயிஃப் அலா அஜிப அலன் மராத்தி இதா கானுத் ஹா எவன் அவுனு ஃபசா

அவர் என்ன செய்யறா சுருக்கமா எது சொல்றாருன்னா அவர் தனது ஒரு நூல்ல எந்த நூல்ல நூருல் பசாயிர் வல் அல்பா பண்ற ஒரு நூல்ல என்ன செய்யறாரு அவர் குறிப்பிடும்போது குல்லி போது காதிரின் இது வந்து அவருடைய மனோஜி சாலிக்க நூல் அவருக்கு இன்னொரு நூல் இருக்கு யாருக்கு ஷேக் நாசிர் சேஜி ரஹிம் அவர்களுக்கு நூறு பசாயிர் வல் அல்பா பண்ற ஒரு நூல் அதுல அவர் குறிப்பிடும் போது சொல்றாரு வஹுவ ஃபாரோதூன் நோன்பு கடமை அலா குல்லி முகல்லின் காதிரின் முகல் முகல்லஃப் சொல்லும் போது அதுல பருவ வயது புத்தி சுவாதினம் என்ற அந்த வார்த்தை வரும் காதிரண்டா சக்தி உடையவர்கள் மீது இந்த கலாமுஹு சரி அடுத்து அதோட வார்த்தை முடிகிறது அப்ப இதுல வந்து என்ன செய்யப்படுது அஹ் கூடுதலாக அங்கு சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த நோன்புடைய நேரம் வஹோ மிம்மா தஸ்தத் தஷ்துல் ஹாஜத் கிதாப் அப்ப இது வந்து என்னது இந்த தலைப்புல வர வேண்டிய ஒரு செய்தியாக அது இருக்கிறது மூல வார்த்தைகள் என்ன அப்ப அந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் இருந்து ஒருவர் தன்னை தடுத்துக் கொள்வது கடமை எதுல இருந்து இரண்டாவது ஃபஜூருடைய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை இது அவருடைய வார்த்தை புரியுதான் சொல்றது நேரம் சம்பந்தப்பட்ட அந்த நேரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் ثم ذكر المصنف ما يثبت به உஜு அப்ப அடக்கு பிறகு ஆசிரியர் என்ன சொல்றாருடா எதை கொண்டு நோன்பு கடமையாகும் எதை கொண்டு நோன்பு உறுதிப்படுத்துறது ஆஹ் எதை எதை கொண்டு உறுதிப்படுத்தியோட நோன்பு கடமையாகும் வகுவல் மது கூலு கவுலிஹி அதோட எந்த வார்த்தையில் வருதுடா பிரு உயத்தி ஹிலாலிஹி ஓ இக்மாலி ஷபானா சதாசீனைய உமா பிரு உயத்து ஹிலாலி என்னன்ன அதன் அதன் பிறை பார்த்தல் அப்படிதானே அந்த ரமதான் மாதத்துடைய தலை பிறையை பார்ப்பது கொண்டு அல்லது முப்பதாக பூர்த்தி செய்வதன் மூலம் என்பது அவருடைய வாசம் ரமதானுடைய நோன்பு வந்து எப்படி கடமையாகும் என்று சொன்னால் அந்த மாதம் நுழைவதை உறுதிப்படுத்த வேண்டும் இரண்டு விடயங்கள்ல ஏதாவது ஒன்றைக் கொண்டு இரண்டு விடயங்கள்ல ஏதாவது ஒன்றைக் கொண்டு ஒன்றின பிறையை பார்த்தல் ஹிலால் அப்ப ஹிலால் என்று சொல்லும் போது என்று சொல்லும் போது அது வந்து சந்திரனுக்கு சொல்லப்படக்கூடிய பெயர் அந்த மாதத்துடைய ஆரம்பத்தில் அது உதிக்கும் போது அதற்கு சொல்லப்படக்கூடிய பெயர் தான் இந்த ஹிலால் என்பது நாங்கள் பிறை தலை பிறை என்று சொல்லுவோம் அப்ப எனவே இவ்வாறு அந்த மாதத்துடைய ஆரம்பத்தில் இவ்வாறு அந்த பிறை தென்பட்டு விட்டால் என்ன செய்து அதைக் கொண்டு மாதம் உறுதியாகும் ரமதான் அதை கொண்டு ரமதான் நுழைந்து விட்டது என்பது உறுதியாகும் கடமையாகிவிடும் நோன்பு முப்பது கடமையாகிவிடும் அடுத்த முறை இரண்டாவது முறை அதை உறுதிப்படுத்தக்கூடிய இரண்டாவது முறை ஷாபானை முப்பதாக பூர்த்தி செய்தல் அப்ப ஷபான் என்பது ரமதானுக்கு முன்னாள் உள்ள மாதம் தான் ஷபான்

நீங்கள் பிறையை கண்டால் நோன்பை விடுங்கள் இன்னும் மாலைக்கும் ஃபக் துரு உலஹு மேகமூட்டம் மூடிக்கொண்டால் மேகமூட்டம் ஏற்பட்டால் நீங்களும் செய்யும் அதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் அதனால் அதை பூர்த்தி செய்யுங்க என்ற மற்ற அதிசுகள் மூலமாக அதை பார்க்கலாம் பஃப் இ லஃப் வின் ஃபக் திரு உலஹு முப்பதாக நீங்கள் என்ன கணக்கிடுங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் வஃப் இ லஃப் வின் இன்னொரு இதில் ஃபக்மீரு இத்தத்தை ஷாபான சலாசீன் ஷாபானை நீங்கள் என்ன செய்யுங்க முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் இது புகாரில் வரக்கூடிய செய்தி சார் நாங்கள் இந்த இடத்தில் என்ன செய்து கொள்வோம் இன்றைய பாடத்தை நாம் நிறை நிறுத்திக் கொள்வோம் இன்ஷால்லா நாளைய பாடத்தில் எங்களுக்கு முடித்து இதை முடித்துக் கொள்ளலாம் நாங்கள் மொத்தம் இருபத்தி எட்டு பக்கங்கள் இது ஒரு பதினாலு பக்கங்கள் வரைக்கும் நாங்கள் இன்றைக்கு படித்து இருக்கிறோம் சார் நாளை இதனுடைய மற்ற நாம் தொடரை இன்ஷால்லா பார்ப்போம் அலாமலை வரமத்துலாஹி வரகாத்து